வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பனானா கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பழுத்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போறோம். காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் நல்லா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் அரை கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை கப் எண்ணெய்ன்றது ஒரு 150 மில்லிலிட்டர் இருக்கும், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம வடிகட்டி வச்சு நம்ம ஒரு கப் மைதா சேர்த்துக்கலாம். இது வந்து 300 கிராம் இருக்கும். அரை கப் அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை ஜலிச்சுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் அரை கப் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 150 மில்லிலிட்டர். பால் வந்து பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு சர்க்கரையும் வந்து போதுமானு பார்த்துக்கோங்க. அப்படி வந்து இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரைச்ச சர்க்கரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ட்ரேயில் நம்ம எண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டர் பேப்பர் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து எண்ணெய் வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. குக்கரில் ஸ்டாண்ட் வச்சு நம்ம இதை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துடணும். ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இதை வச்சுட்டு நம்ம மூடும் போது மறக்காமல் கேஸ்கெட், விசில் இது ரெண்டுமே போடாமல் மூடணும். பேக் ஆகிறதுக்கு 30-45 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான் நம்மளோட கேக் வந்து இப்போ ரொம்ப சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.